நம்ம செல்வி எங்கயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாமா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறீங்கறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா, ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு, தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும், எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. லிம்ரா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சாம்சங் டேப் கொடுக்கறாங்க, முக்கியமா எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட்க்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா?